ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஃப் ஹசனா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரீசெண்டாக வந்து ஒரு கேஸில் வந்து மாட்டியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் அவர் காவல்துறை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து ரொம்பவே பதட்டமாக, எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்னை வந்து காப்பாற்றுங்க, நான் வந்து யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கதறி இருக்காரு. என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, எது இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் திடீர்னு காவல்துறை பார்த்து, நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணேன், நான் என்ன கஞ்சா வித்தனா இல்லை கொலை பண்ணலாம், என்ன மட்டும் எதுக்கு திருவாரு விரட்டி விரட்டி வந்து பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி டிடிஎஃப் ஹசன் வந்து வீலிங் பண்ணியிருப்பாரு. அந்த வீலிங் பண்ணதுனால கீழே வந்து ரொம்பவே பெரிய சர்ச்சையாச்சு. பார்த்தீங்கன்னா காரில் டிரைவ் பண்ணதுக்காக பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட ஒரு 23 வயசு பையனை நீங்கள் இந்த அளவுக்கு ஒடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆவாசமாக பேசியிருப்பாரு. இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, நான் இதுக்கப்புறமா ஒழுங்காக இருப்பேன், நீதி தேவதைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமாக பதில் சொல்லியிருப்பாரு. இதில் மிகப்பெரிய இன்னொரு டிஸ்ட் என்னன்னா, சமூக ஆர்வலர்கள் மற்றும் வந்து அரசியலில் இருக்கிறவங்க முக்கிய புள்ளிகள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசப் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்க அவரை தூக்கி உள்ள போட்டிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதித்துறையில நீதிபதியை தான் பார்க்க போறேன், எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப